சாம்பியன்ஸ் அகாடமி கோச்சிங் சென்டர் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிறுவனம். தினமும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பொது தமிழ் டெய்லி டெஸ்ட், அதாவது லைவ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லைவ் டெஸ்ட் 4. வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நாம் பாருங்கள். இதுக்கு முந்தைய உள்ள தேர்வுகளின் தொகுப்புகள், விடைகளின் தொகுப்புகள் எல்லாமே இந்த வீடியோ பதிவுக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். ரெடியாக இருங்க. லிங்கை டச் பண்ணி டெஸ்ட் 4 லிங்கை டச் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். ரெடியாக இருங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி போடுறோம். இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்வெஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கிளிக் பண்ணணும். பொன்னியின் செல்வன் என்ற தமிழ் நாவலை எழுதியவர் யார்? மறுபடியும் வாசிக்கிறோம். முதல் கேள்வி, பொன்னியின் செல்வன் என்ற தமிழ் நாவலை எழுதியவர் யார்? அகிலன், கல்கி, பார்த்தசாரதி, பாரதியார் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான பதில் குறிச்சிட்டிங்களா? இப்போ சொல்ல போகிறோம் சரியான பதில், கல்கி. இரண்டாவது, கருப்பு மலர்கள் புது கவிதை நூலின் ஆசிரியர் யார்? அதாவது கருப்பு மலர்கள் என்ற புது கவிதை நூலின் ஆசிரியர் யார்? மீரா, காமராசர், தமிழ் அன்பன், மேத்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான பதில் காமராசர். சரியாக குறிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மூணாவது, மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார்? திருமூலர், ஞானசம்பந்தர், கண்ணப்பர், மங்கையக்கரசியார். இது நாலு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் திருமூலர். சரியாக குறிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. குறிக்காதவங்க கரெக்டாக குறிங்க, தெரிஞ்சுக்கோங்க. எங்கும் வியாபாரத்திற்கும் சக்தி என்பது, எங்கும் வியாபித்திருக்கும் சக்தி என்பது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பராசக்தி, பரபிரம்மம், விஷ்ணு கர்த்தா, விஸ்வகர்மா. இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில் பரபிரம்மம். ஐந்தாவது கேள்வி, அறையியல் கற்பிப்பது எந்த வகையான கொள்கைன்னு சொல்லி ஒரு நாலு கொள்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொள்கை நம்ம கண்டுபிடிக்கணும்? நடத்தை கொள்கை, செயல்முறை கொள்கை, கர்மா கொள்கை, ஒழுக்க கொள்கை. அறையியல் கற்பிப்பது என்பது ஒழுக்க கொள்கை. சரியான பதில் ஒழுக்க கொள்கை. அடுத்து ஆறாவது கேள்வி, நித்யாசனம் என்பதன் பொருள் என்ன? மறுபடியும் வாசிக்கிறேன். ஆறாவது கேள்வி, நித்யாசனம் என்பதன் பொருள் என்ன? ஒருமுகப்படுத்துதல், பிரதிபலித்தல், கேட்டல், தியானித்தல். இதில் சரியான பதில் குறிச்சிட்டிங்களா? சரியான பதில் ஒருமுகப்படுத்துதல். இந்த தேர்வை வந்து நீங்கள் படிச்சுட்டு கூட நீங்கள் கீழே எழுதி பார்க்கலாம். ஏழாவது, சிற்பி எதனுடைய தொடர்புடையது? அதாவது சிற்பி அப்படிங்கிறவர் எதனுடைய தொடர்புடையது, எந்த நூல்களுடைய தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்று வெள்ளிக்கிழமை, சூரிய நிழல், தோணி வருகிறது, இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் அன்று வேறுக்கிழமை. எட்டாவது, ஞானக்கூத்தன் இவருடன் தொடர்புடையது எது? ஞானக்கூத்தன் இவருடைய தொடர்புடையது எது? தோணி வருகிறது, சூரிய நிழல், கிழமை, இதுதான். மறுபடியும் ஒரு கேள்வியை வாசிக்கிறேன். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட வினா வங்கி இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்டது. ஞானக்கூத்தன் இவருடன் தொடர்புடையது. நூல்களை திரும்ப வாசிக்கிறேன். தோணி வருகிறது, சூரிய நிழல், கிழமை, இதுதான். கண்டுபிடிச்சிட்டிங்களா?
குறிச்சிட்டிங்களா? விடை தோணி வருகிறது. அடுத்து ஈரோடு தமிழ் அன்பன், இது இவர் வந்து யாருடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நூலோட தொடர்புடையவர்? ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்கிறவர். இதுதான் அன்று வேறுகிழமை தோணி வருகிறது சூரிய நிழல். இதில் வந்து சரியான பதில் இதுதான். 10வது கேள்வி, புவியரசு இவருடன் தொடர்புடையது எது? புவியரசு இவருடன் தொடர்புடையது எது? அன்று வேறு கிழமை தோணி வருகிறது இதுதான் சூரிய நிழல். இதில் வந்து தொடர்புடையவங்க சூரிய நிழல். அடுத்து 11வது சரியான பதில், 10வதுக்கு சூரிய நிழல், 11வதுக்கு அலி என்னும் வேற்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு. அலி என்னும் வேற்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அலி அப்படிங்கிறது ஒரு வேற்சொல், அதோட வினையச்சம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அழிந்து, அழிந்த, அழிதல், அலி. இதில் சரியான பதில் குறிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்கிறேன் ஆன்சர், அழிந்து. இதுதான் சரியான பதில். அலி அப்படிங்கிறோட வேர்ச்சொல்லின் வினையச்சம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அழிந்து, அதுதான் வந்து சரியான பதில். 12வது சுடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கண்டறிக. மறுபடியும் வாசிக்கிறேன், சுடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. சுட்ட, சுடுதல், சுட்டான், சுடு. சரியான பதில் சுடுதல். 12வதுக்கு சரியான பதில் சுடுதல். 13வது மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. மகிழ் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வேர்ச்சொல், அதோட வினையால் அணியும் பெயர் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். மகிழ்ந்து, மகிழ்தல், மகிழ்ந்தவன், மகிழ்க. அப்போ இதில் எது சரியான பதில்? வினையால் அணியும் பெயருங்கிறனால மகிழ்ந்தவன், அதுதான் சரியான பதில். 13க்கு மகிழ்ந்தவன். 14 நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடு. நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடு. சரியான பதில் நின்றவன். 14வதுக்கு சரியான பதில் நின்றவன். 15 ஏற்ற தமிழ் சொல் தேர்க. ஃபேக்ஸ், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தந்தி, கொரியர், தொலைபேசி, தொலைநகலி. ஃபேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் தொலை நகலி. 15வதுக்கு சரியான பதில் தொலை நகலி. 16வது ஏற்ற தமிழ் சொல் தேர்க, ரிமோட் சென்சிங். இதற்கு சரியான பதில் தொலை உணர்தல், தூரத்தை கணக்கிடுதல், கிராமச்சூழல், தொலைக்காட்சி, தொலை உணர்தல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் சரியான பதில் தொலை உணர்தல். 16வதுக்கு சரியான பதில் தொலை உணர்தல். 17வது பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல். பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் இது கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தாள், நெகிழி, பை, இரும்பு. இந்த 4ல சரியான பதில் நெகிழி. பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழி. 18வது ஏற்ற தமிழ் சொல் தேர்க, பிளே கிரவுண்ட். அடிக்கடி நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம், பிளே கிரவுண்ட். இதுக்கு சரியான தமிழ் சொல் விளையாட்டு மைதானம், விளையாட்டு திடல், விளையாடும் இடம், பந்தய திடல். சரியான பதில் சொல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விளையாட்டு திடல், இதுதான் சரியான பதில் 18வதுக்கு. 18வதுக்கு சரியான பதில் விளையாட்டு திடல். 19 வெப்சைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. வெப்சைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வலைத்தளம், வெற்றுத்தளம், இணையதளம், இளைய தளம். 4ல வந்து
ஒரு சரியான பதில். மறுபடியும் குவஸ்டின் வாசிக்கிறேன். வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல். சரியான பதில் இணையதளம். 19வதுக்கு சரியான பதில் இணையதளம். ஆர்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 20வது கேள்வி, ஆர்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கட்டளை, அனுமதி, முறையிடுதல், பெறுதல், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான பதில் கட்டளை. இந்த மாதிரி 20 கேள்விகளை வந்து நீங்கள் இப்போ லைவ் டெஸ்ட்டில் பார்த்துருக்கீங்க. கீ ஆன்சரும் லைவ்லேயே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கீழே குவஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி. தினமும் வந்து டெய்லி டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி பேட்ஜுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். குவஸ்டின் ஃபார்மட் வீடியோ பதிவு கீழே இருக்குது, ஆன்சர் வீடியோலேயும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி சேனலுக்கு பார்த்ததுக்கு நன்றி.